வீட்டு விதவை பொண்ணு சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு மரியாதை கொடுக்கறதே இல்ல. நீ தலை குனிஞ்சு நடந்திருந்தீனா உன்னோட புடவையில எவ்வளவு வண்ணங்கள் படிஞ்சு இருக்குங்கறத உன்னால பாத்திருக்க முடியும். கோயிலுக்கு வந்ததுனாலதான் அந்த கலர் பொடி எங்க அம்மா மேல பட்டுச்சு. அதுக்காக அவங்களுக்கு ஏன் தண்டனை கொடுக்கறாங்கன்னு பாத்தியா? இந்த பாவத்தோட விளைவுகள் என் குடும்பத்து மேலையும் இந்த குடும்பத்துல உள்ள யார் மேலையும் படுறத நான் விரும்ப மாட்டேன். இனிமே உன்னுடைய வண்ணம் வெண்மைதாங்கறத எப்பவும் நீ மறக்கவே கூடாது. ரொம்ப விசித்திரமான கடினமான சோதனைகள் தான் இது. பெண் என்று கூட பார்க்காமல் அனிதாவுக்கு தண்டனைக்கு மேல் தண்டனை, இது சரியா? நாளை இரவு 7 மணிக்கு தீர்க்க சுமங்கலி. கோபுரம் குங்குமம் வழங்கும் தீர்க்க சுமங்கலி.